சந்திரயான் 3 மிஷனை கிண்டல் செய்யும் துணியில் நடிகர் பிரகாஷ்ராஜ் வெளியிட்ட சமூக வலைதள பதிவு சர்ச்சையானதை அடுத்து அதற்கு அவர் விளக்கம் அளித்தார். இதைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. என்ன நடந்தது என்பதை விரிவாக காணலாம். சந்திரயான் 3 மிஷனை கிண்டல் செய்யும் துணியில் நடிகர் பிரகாஷ்ராஜ் வெளியிட்ட எக்ஸ் பதிவு சர்ச்சையானது. கடந்த ஆகஸ்ட் 20 நடிகர் பிரகாஷ்ராஜ் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார். அதில் ஒருவர் ஒரு கோப்பையில் இருந்து தேநீர் ஊற்றுவது போல ஒரு கேலி சித்திரம் இடம்பெற்றிருந்தது. கூடவே நிலவிலிருந்து விக்ரம் லேண்டர் எடுத்த முதல் புகைப்படம் என்று குறிப்பிட்டிருந்தார். சந்திரயான் 3 மிஷனை ட்ரால் செய்யும் வகையில் நடிகர் பிரகாஷ்ராஜ் பகிர்ந்த கருத்துக்கு பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தேசத்துக்கு பெருமை சேர்க்கும் ஒரு நிகழ்வை வைத்து கேலி செய்வதா என்று அவரை விமர்சித்தனர். தொடர்ந்து மத்திய அரசையும் மோடியையும் நேரடியாக தாக்கி பேசி வருகிறார் பிரகாஷ்ராஜ். இந்நிலையில் அவருடைய முந்தைய ட்வீட்டுகளில் பிரதமரை டீ விற்கும் நபர் என்று பிரகாஷ்ராஜ் கிண்டல் அடித்துள்ளதால் அவர் வெளியிட்ட கேலி சித்திரமும் பிரதமரை கிண்டல் செய்யவே பகிரப்பட்டது என்ற விமர்சனங்களை பாஜகவினர் முன்வைத்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த பிரகாஷ்ராஜ், வெறுப்பை விதைப்பவர்களுக்கு எல்லாமே வெறுப்பாகவே தெரிகிறது. நான் கேரளாவை சேர்ந்த டீக்கடைக்காரர் ஒருவரின் கார்ட்டூனை பதிவிட்டிருந்தேன். ஒரு நகைச்சுவை காட்சியை பகிர்ந்தால் அதை தங்களுடன் தொடர்பு படுத்திக் கொள்கிறார்கள். பாஜகவினரும் இந்து அமைப்பினரும் நகைச்சுவையை நகைச்சுவையாக கடந்து செல்ல பழக வேண்டும் என்று விளக்கம் அளித்திருந்தார். இந்நிலையில் கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஹனுமன் சேனா அமைப்பின் நிர்வாகி பிரமோத் நடிகர் பிரகாஷ்ராஜுக்கு எதிராக பன்ஹட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் பிரகாஷ்ராஜ் மீது போலீசார் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.